நண்பர்களை அல்ல, ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையுங்கள். இறையேசில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. என் உதவி யாருக்கு உங்களுடைய உதவி யாருக்கு கொடுப்பீங்க அதிகமாக? உதவி ஒன்று யாருக்கா? பிள்ளைகள், முதல்ல பிள்ளைகள், அதுக்கப்புறம் நண்பர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், அதுக்கப்புறம்தான் கோவில், அதுக்கப்புறம்தான் மற்ற எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி. இந்த உதவி என்பது நாம் எந்த காரணத்தோடு எந்த நோக்கத்தோடு நாம் செய்கின்றோம் என்பதை மிக சிந்தனையோடு, இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உன் உதவி யாருக்கு தேவைப்பட வேண்டும், உன்னுடைய உதவி யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று தெளிவாக இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இறையீசில் பிரியமானவர்களே, யூடியூப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி, அந்த ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு சிறிய பையனாக பண்ணுறான், தன்னுடைய கையிலே இரண்டு அந்த பழங்களை வைத்திருக்கின்றான், ஆப்பிள் பழம் ரெண்டு கையிலையுமே வைத்துட்ருக்கிறான். ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை, வந்து கேட்குறாங்க பசியாக இருக்குப்பா எதனா கூடையானு. உடனே அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது, அந்த தன்னுடைய கை இரண்டு கையில் இருக்கிறத ஒரு கையில் எடுத்து என்ன பண்ணால், இந்த ஆப்பிளை கடிக்கிறான். கடிச்சிட்டு அப்புறம் இன்னொரு கையில் இந்த ஆப்பிளை கடிக்கிறான். கடிச்சிட்டு அப்போ சொல்கிறான், இந்த ஆப்பிள் நல்லா இல்லை, இந்த ஆப்பிள் நல்லா இருக்குது, இதை சாப்பிடுங்க என்று அந்த சிறியவன் அந்த மூதாட்டிக்கு கொடுத்ததை போன்று இந்த வீடியோவானது காணப்படுகின்றது. இறையேசில் பிரியமானவர்கள், எனவே நான் கொடுக்கின்ற உதவி பிறருக்கு நல்ல விதத்தில் இருக்க வேண்டும். கடமைக்காக கொடுக்கக்கூடாது, எப்பொழுதும் பிறருக்கு கடமைக்காக கொடுக்கக்கூடாது. முழு மனதோடு, அன்போடு, நல்ல விதத்தில், நல்ல மனதில், அவருக்கு அது பயனுள்ள விதத்தில் இருக்கின்ற பொழுது அதை பார்க்கின்ற இறைவன் நமக்கு நிறைவாக கொடுப்பார் என்பதுதான் இன்றைய இறைவாத்தின் மூலமாக கொடுக்கின்றது சொல்லப்படுகின்றது. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உன்னுடைய உதவி யாருக்கு அதிக தேவைப்படுகிறது என்றால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்ல, உங்களுடைய நண்பர்களுக்கு அல்ல, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்ல, அதனை விட ஏழை எளியவர்களுக்கு, யார் என்று தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற பொழுது அது கைமாறு, அவர்களால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்தால் அவர்கள் உங்களுக்கு கைமாறு செய்வார்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு செய்தால் அவர் உங்களுக்கு கைமாறு செய்வார்கள், உங்களுடைய சகோதர சகோதரிக்கு செய்தால் அவர்கள் உங்களுக்கு கைமாறு செய்வார்கள், பெரிய செல்வந்தர்களுக்கு செய்தால் அவர்கள் உங்களுக்கு கைமாறு செய்வார்கள். ஆனால் யார் என்று தெரியாதவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற பொழுது யார் நமக்கு கைமாறு செய்வார் என்றால், எல்லாம் அல்ல, இறைவன் கடவுள் உங்களுக்கு கைமாறு செய்வார், கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதுதான் இறைவார்த்தை மூலமாக கொடுக்கப்படுகின்றது. எனவேதான் நீங்கள் கொடுக்கும் பொழுது தம்பட்டம் அடிக்காதீர்கள் என்று கூறுகின்றது. ஆனால் நம்ம எப்படி கொடுக்குறோம்? தம்பட்டம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, மறைவாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது அந்த காலகட்டத்தில் யாராக கொடுத்தாலும் சரி, ஒரு சிறிய உதவி செய்கின்ற பொழுது அதை தன்னுடைய புகைப்படமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். உணவு கொடுத்தா உடனே ஒரு ஃபோட்டோ, உடை கொடுத்தா ஃபோட்டோ, பணம் கொடுத்தா ஃபோட்டோ. நம்ம கோயிலுக்கு முன்னாடி கூட எப்பொழுதும் ஏன்னா வந்து உணவு கொடுக்கின்ற பொழுது நம்ம வாங்கம்மா, அவர்கள் பசியோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் அதை புகைப்படமாக எடுத்துக்கொண்டு நான் உதவி செய்தேன் என்று தற்பெருமை செய்து கொள்கின்றீர்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அது உண்மையான உதவி கிடையாது என்பதுதான் இறைவன் இன்றைய வார்த்தையின் மூலமாக கூறுகின்றார். எனவே அவனுடைய பசியோடு நீங்கள் இருக்கின்ற பொழுது, அவர்கள் பசியாக இருக்கின்ற பொழுது, அன்போடு விளம்பரத்தோடு அல்ல, அன்போடு கொடுக்கின்ற பொழுது, மறைவாக கொடுக்கின்ற பொழுது, மறைவாக பார்த்து கொண்டு இருக்கின்ற இறைவன் உங்களுக்கு மறைவாக அதிகமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதுதான் இறைவார்த்தை மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 3 நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களது வழக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். அப்படியே செய்கிறோம், எல்லாரையும் கூப்பிட்டு பந்தல் போட்டு மைக்கு வச்சு, நான் இவ்வளோ தர்மம் செய்கிறேன், நான் இவ்வளோ கோவிலுக்கு செய்கிறேன், என்ன சொல்லணும் என்று தம்பட்டம் அடித்து கொண்டு என்னுடைய கை மறைவாக கொடுக்க சொல்றார் கடவுள், மறைவாக கொடுக்கணும். ஆனால் என்னுடைய கை கொடுக்கின்ற கை என்ன பண்ணும், எல்லோரும் பார்க்கணும் என்பதற்காக ஒவ்வொரு மனிதனும் இன்றைய காலகட்டத்திலே நாம் விளம்பரத்தோடு பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக நமக்கு இந்த உலகில் கைமாறு கிடைக்கும், ஆனால் விண்ணுலகில் நமக்கு கைமாறு கிடைக்காது என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இறையேசில் பிரியமானவர்களே, அப்படி கொடுக்க முடியுமா? கொடுக்கின்றார்களா என்றால் கொடுக்கின்றார்கள், நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கின்றார்கள்.
அங்கே வந்த உடனே ஒருவர் வந்து டிவி போடணும் சொல்லி ஆசைப்பட்டேன். லூத்து டிவிலேருந்து சொன்னாங்க ஃபாதர் டிவி போடணும். அப்போ யாரை கேட்கணும்னு தெரில. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ஐயாவை பார்த்து இதுமாரி டிவி போடணும். அப்போ அவர் சொன்னார், ஃபாதர் நான் செய்ய தயார், நான் செய்ய தயார், உங்களுக்கு எவ்வளோ செலவுனாலும் சரி இதோட அதிகமாக நான் கொடுக்க தயார், ஆனால் ஒரு சில கண்டிஷன் ஒன்று, நான் செய்கின்ற உதவி யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது, இந்த பங்கில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது, இந்த பங்கில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது, எந்த ஃபாதருக்கும் தெரியக்கூடாது, எந்த அருள் சகோதரிக்கும் தெரியக்கூடாது, மறைவாக இருக்கட்டும் ஃபாதர். 2 லட்சத்துக்கு மேலே மேபி ஒரு 2,50,000 மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் செய்கின்ற உதவி கடவுள் அறிந்தால் போதும், இப்படி செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது. அப்படி என்றால் நம்மிடம் அத்தகைய உள்ளம் இருக்கின்றது என்பதுதான் இறைவன் வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் நாம் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நம்ம சாதா ஒரு விலங்காக படைக்கலை, ஒரு கோழியாக படைக்கலை, ஒரு கிளியாக, ஒரு விலங்குகளாக ஆடு மாடாக படைக்கலை. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார். அப்படி என்றால் என்னுடைய உள்ளத்தில் நல்ல செயல்களும் நல்ல சிந்தனைகளும் இருக்கின்றது, அதை நான் வெளிக்கொணர வேண்டும். இதைதான் இறைவன் இன்றைய நாட்களின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே நாம் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? எனவேதான் இறைவன் கூறுகின்றார், இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைக்கின்றார்கள். விருந்துக்கு அழைத்திருந்தால் அவருடைய இயேசு கிறிஸ்துடைய நண்பராக இருந்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார்கள், உன்னுடைய நண்பர்களுக்கு விருந்தளிக்காத, எனக்கே நீ விருந்தளிக்காத, எனக்கு நீ விருந்தளிக்காத, அந்த பகல் உணவோ இரவு உணவோ நீ யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சகோதர சகோதரிக்கு அல்ல, நண்பர்களாகி எனக்கு அல்ல, உன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு அல்ல, யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு, கால் ஊனமுற்றவர்களுக்கு, பார்வையற்றவர்களுக்கு, இப்படி நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதுவும் பசியாக இருக்கின்ற பொழுது, ஒருவருக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது, அந்த பசியை ஆற்றுகின்ற பொழுது இறைவன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து உன்னுடைய பசியை எப்பொழுதும் அவர் ஆற்றிக்கொண்டே இருப்பார் என்பதுதான் இறைவார்த்தை நமக்கு ஊக்கத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கின்றது என்பதுதான் இறைவாற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் விளம்பரத்திற்காக கொடுக்காமல் யாருக்கும் தெரியாமல் கொடுக்கின்ற பொழுது, அதுவும் ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற போது, அதன் வழியாக இறைவன் நமக்கு அதிகமாக கைமாறு கொடுப்பார். தனக்கு மிஞ்சிதுதான் தானமும் தர்மம் என்று கூறுவார்கள். அப்படி அல்ல, என்னிடம் இருப்பதை முழுமையாக எனக்கு தெரியாதவர்கள் கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாக எனக்கு விண்ணுலகில் கைமாறு கிடைக்கும், இங்கு எனக்கு கைமாறு தேவையில்லை என்று இறைவன் வெளிப்படுத்துகின்றார். எனவே எப்படிப்பட்டவர்களாக நாம் கொடுக்கப் போகின்றோம், என்னுடைய உதவி யாருக்கு என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்தும் மன்றாடுவோம். இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயின் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.